அதிமுக என்ற தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் டெல்லி நோக்கி புறப்பட்டு விட்டது. இதை நம்பி ஏறினால் டெல்லி செல்வார்கள், இல்லாவிட்டால் வீட்டில் இருப்பார்கள் என்று நேற்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜே கூறியுள்ளார். சென்னை மாதவரம் பால் பண்ணையில் 25 ஏக்கர் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைய உள்ளதாக நேற்று மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட கல்லூரிகளில் நேற்று 3வது செமஸ்டர் தமிழ் தேர்வுக்கான வினாத்தாள்களுக்கு பதில் 4வது செமஸ்டர் தமிழ் தேர்வுக்கான வினாத்தாள்கள் வழங்கப்பட்டது. அதனால் ஏற்பட்ட குளறுபடியால் தேர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் விரைவில் நடத்தப்படும். வாய்ப்பு கிடைத்தால் டிடிவி தினகரனை சந்திப்பேன் என்று நேற்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். கால்பந்து வீராங்கனை பிரியா மரணம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட 2 மருத்துவர்களுக்கு முன்ஜாமீன் அளிக்க நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்தியாவில் கடந்த 2014ஆம் ஆண்டிற்கு முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் 100 கணக்கில் இருந்த சுய தொழில் தொடங்குவோர் எண்ணிக்கை தற்போது 70,000 கடந்துள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் சோனியா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். நடைப்பயணத்தின் இடையே காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி அவரது உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் நமது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலிகள் என்று பதிவிட்டுள்ளார். காவிரியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையில்லாத காரணத்தால் மேட்டூர் அணை நீர்வரத்து 12,500 கனஅடியாக நீடித்து வருகிறது. அணையின் நீரிருப்பு 93.47 TMC உள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளதாக இந்திய வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவர்னுக்கு 808 ரூபாய் குறைந்து 39,408 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 26 ரூபாய் குறைந்து 4,925 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அருணாச்சல பிரதேச தலைநகர் இட்டாநகரில் புதிய பசுமை விமான நிலையத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று திறந்து வைத்தார். இந்த விமான நிலையத்திற்கு டோனி போலோ என்று பெயரிடப்பட்டுள்ளது. புலியரை சோதனை சாவடியில் நடைபெற்று வரும் பறவை காய்ச்சல் தடுப்பு பணிகளை சென்னை கால்நடை நோய் ஆராய்ச்சி நிலைய இயக்குநர் சத்யநாராயணன் திடீரென ஆய்வு செய்துள்ளார். சுங்கஞ்சாவடி கட்டணங்களை 40% வரை குறைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் ஜனவரி 10ஆம் தேதிக்குள் விலையில்லா வேஷ்டி சேலை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இரட்டை இலை சின்னம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியால் எதுவும் செய்ய இயலாது, அவரது சொந்த ஊரில் கூட உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் கூட வெற்றி பெற முடியாது என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். தமிழகம் முழுவதும் இன்று நடைபெற்ற TNPSC Group 1 முதல்நிலை தேர்வை 131,000 பேர் எழுதவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தொடங்கும் திட்டங்களை காலம் தாழ்த்தி நிறைவேற்றுவது, முடிக்காமல் விட்டுவிடுவது ஆகியவற்றுக்கான சகாப்தம் மறைந்துவிட்டது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்.